கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆண்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்க ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போது இன்றைக்கு காலகட்டத்தில் 40 வயசுலேருந்து கூட சிலருக்கெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கு அதிக தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. முதல்ல இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட்னா என்ன, எதனால் இது வருதுங்கிறத பார்ப்போம். இது வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம யூரினரி பிளாடர் கீழே 2 கிளான்ஸ் இருக்கும். இந்த கிளான்ஸ் வந்து விரிவடைகிறதுனால, வீக்கம் ஏற்படுறதுனால நம்மளோட யூரினரி ட்ராக்கை வந்து கம்ப்ரஸ் பண்ணும். கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த யூரினரி ட்ராக் ஆனது ரொம்ப நேராகிடும், நேரோ ஆகிடும். ஸோ நேரோ ஆகும்போது என்ன ஆகும்னா, யூரின் போகிறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜெண்ட்டாக யூரின் போகணும்னு இருக்கும், பட் பாத்ரூம் போனாங்கன்னா அவங்களுக்கு யூரின் வராது, ரொம்ப ட்ராப் ட்ராப்பாக தான் வரும். யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்வோம். சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அண்ட் இரவு நேரத்தில் அதிகமான டைம் யூரின் போகணும்னு தோணும், பட் பாத்ரூம் போனாங்கன்னா பெருசாக அவங்களுக்கு யூரின் வராது. அது ஒரு யூரின் போனால் ஃப்ரீனஸும் இருக்காது, பட் எப்பயுமே பிளாடர் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு கன்ஜெஷனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது அதிக தொந்தரவு கொடுக்கறது, எங்கேயும் வெளியில் ட்ராவல் பண்ணுறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ப்ராப்ளம்னால சஃபர் ஆகிறவங்களுக்கு அக்குபங்க்சரில் ஒரு ஈஸியான பாயிண்ட் இருக்குது, LI4 சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணும்போது இது இந்த யூரினரி பிளாடரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோட அந்த கிளான்ஸோட வீக்கத்தை சுருக்கி யூரினரி ட்ராக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணி நார்மலாக உங்களுக்கு யூரின் போகிறதுக்கும் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாயிண்ட் நேம் LI4. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பின்புற கையில் கட்ட விரலும் இந்த ஆள்கட்டி விரலையும் சேர்த்து வைக்கும் போது இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராமினண்ட்டாக ஒரு ஸ்பேஸ் வருது பாருங்கள், இங்கே வர பாயிண்ட்டு தான் LI4 பாயிண்ட். இந்த பாயிண்டில் நீங்கள் தினைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதை வந்து 50 ஏஜ்க்கு மேலே இல்லை, 35க்கு அபவ்வே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுலேருந்து தவிர்க்கலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.